தலைப்புச் செய்திகள். ஐநாவின் பருவநிலை மாற்ற மாநாடு ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் தொடங்கிய பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதில் கூட்டுறவு சங்கங்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. லட்சத்தீவை நாட்டின் கடற்பாசி உற்பத்தி மையமாக மாற்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். விடுதலை போரில் தமிழகத்தின் பங்கை விளக்கும் புகைப்பட கண்காட்சி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் 1 முதல் 8 வரை பள்ளிகள் இன்று திறப்பு. மாணவர்களை வரவேற்க சிறப்பு ஏற்பாடு. தமிழ்நாட்டில் நவம்பர் 4 வரை மழை நீடிக்க வாய்ப்பு. டெல்டா மாவட்டங்களில் மிக பலத்த மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.